நாங்கள் எல்லாம் சர்வீஸ்மேன் எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாம் கலந்து வந்திருக்கோம். என்ன காரணம்னா, யூனிக் எக்ஸ்போர்ட் என்னும் கம்பெனியில் வந்துட்டு ஒரு மனு கொடுக்குறக்காக வந்திருக்கோம். 100,000 போட்டால் 18,000 இரட்டிப்பு தருவதா சொல்லி எங்களுக்கு ஆசை வார்த்தைலாம் கூறினாங்க. 100,000 போட்டால் 10 மாதத்தில் வந்துட்டு 180,000 கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. 500,000 இன்னொரு ஸ்கீம் ஒன்று இருக்குது, 500,000 கட்டினா 10 மாதத்தில் 750,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ இன்னொரு ஸ்கீமு ஒன்று இருக்குது, 5 லட்சம் கட்டினா 18 மாதம் கழித்து 15 லட்சரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இதில்தான் நாங்கள் நம்பி முதலீடு செஞ்சோம். அந்த 1 லட்சரூபா ஸ்கீமில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 100,000 போட்டிங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதிக்கு 9,000, பிறகு 30ஆம் தேதி 9,000, மாதம் 18,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. 2 மாதம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சம்பளமே வரல. அடுத்து என்ன சொன்னாங்க, 5 லட்சரூபா ஸ்கீமில் இதில் எல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறையா முதலீடு வரும், ஒரே மாதத்துக்கு 75,000 கிடைக்கும், 10 மாதம் வரைக்கும் கிடைக்கும் சொல்லி ஆசை வார்த்தையெல்லாம் சொன்னாங்க. நாங்கள் அந்த 1 லட்சரூபா ஸ்கீமில் போட்டு நாங்கள் அந்த அதை நம்பி என்னோட மூத்த சீனியர்லாம் எல்லாம் எக்ஸர்வீஸ்மேன் எல்லா பேருமே எங்களுக்கு ஆசை வார்த்தை சொன்னாங்க. என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் பாரு, இவ்வளோ பைசா வந்திருக்கு, நீ நம்பி போடு, நீ சப்போஸ் கம்பெனி பைசா கொடுக்கலாம், நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு 2 வருஷம் ஆகிப்போச்சு, எந்த பைசாவும் வரல, எதுவுமே வரல. நாங்கள் பாதிக்கப்பட்டவங்க எல்லா பேருமே வந்திருக்கோம். நான் ஒரு ஆள் மட்டும் 44 லட்சம் போட்டிருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு ஆள் நிற்கிறாங்க 1,90,00,000 போட்டிருக்காரு, இன்னொரு ஆள் 1,15,00,000 போட்டிருக்காரு. இப்படியே தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்திலையும் போட்டிருக்காங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, மற்ற மாநிலமும் போட்டிருக்காங்க. கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார், எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு மிலிட்ரிக்காரங்களை குறி வச்சு இது பண்ணியிருக்காங்க. இப்போ ஈஸியாக ஏமாத்திடலாம். அதனால் சீனியர் வந்துட்டு எல்லாருமே எங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி இதுலாம் போட வச்சு இப்போ 20 மாதம் ஆகி போயிடுச்சு. ஒரு எந்த 5 பைசாவும் இல்லை. இப்போ கரண்ட் பில் கட்டுறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ எல்லாமே லேடிஸ் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. பாவம், அங்கே பாருங்கள் எவ்வளோ உட்காந்துருக்காங்கன்னு. எல்லாம் வந்துட்டு இப்போ இன்றைக்கி வந்து கலெக்டர் வந்து மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி மனு கொடுத்தோம், எந்த இதுவும் முன்னேற்றமே இல்லை மனுவில். அவர் ஏன் இந்த தமிழ்நாட்டில் வந்துட்டு இராணுவ வீரருக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது? இதில் உளவுத்துற இருக்குது, தாசில்தார் இருக்காங்க, கலெக்டர் ஐயா இருக்காங்க, ஒரு சிஎம் இருக்காங்க. ஒரு சின்ன தமிழ்நாட்டில் நடந்தால் இப்போ வந்துட்டு எதுவுமே ஆக்ஷனே இல்லையா? ஒரு மிலிட்ரிக்காரனுக்கு இவ்வளோலாம் பெரியதாக நடந்திருக்கு. அப்போ உளவுத்துறையெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க? பார்க்குறவங்க அவருக்கு இப்போ சம்பளம் வருது, அவர் என் முன்னாடி வந்து காட்டுறாரு, ஏ தம்பி இதில் போடுப்பா, நானாக போட்டிருக்கேனா சார், நானே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம், என்னை விட்டுருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்போ அவர் வந்துட்டு நீ சப்போஸ் இந்த கம்பெனியில் பணம் போடு, அந்த பணம் உனக்கு தரலன்னா நான் உனக்கு தர்றேன்னு சொல்கிறாரு, வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாரு. அப்போ அவரை நம்பி நாங்கள் 2 லட்சம் போடுறோம். அப்போ அந்த 2 லட்சத்துக்குரிய 2 மாதம் வருது. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ 5 லட்சம் போடு, பர்சனல் லோன் எடு, நீ போடுன்னு ஆசை வார்த்தை சொல்கிறார். அவரை நம்பி நாங்கள் 20 லட்சம் போட்டோம். மதுரையில் வேறு குறைஞ்சது வந்துட்டு ஒரு 200-300 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எல்லாமே மிலிட்டரி மேன், எக்ஸர்வீஸ் மேன். எவ்வளோ பணங்கள் பணங்கள் வந்து இப்போ 5 பேர் வந்தது மட்டுமே 3,90,00,000 போட்டிருக்கோம். எஃப்என்பியில் மட்டும் 6,160 பேர் போட்டிருக்காங்க, 5 லட்சரூபா போட்டது, மாதம் 75,000 கிடைக்கும் சொல்லி. அப்போ அந்த 5-18 மாதம் ஸ்கீமில் போட்டவங்க வந்துட்டு 8,000 பேர் போட்டிருக்காங்க. அந்த யூஎன் சொல்லி யூஎன்ஐ 1 லட்சம் போட்டவங்க வந்துட்டு அது 20 லட்சத்துக்கு மேலே போட்டிருக்காங்க ஒவ்வொரு ஆளும். இந்த நிறுவனம் வந்துட்டு ஈரோட்டில் இருக்குது. இந்த நிறுவனத்தோட நேம் யூனிக் எக்ஸ்போர்ட். அந்த நிறுவனத்துடைய தலைவர் நவீன்குமார் எம்டி. அது ரெண்டாவதாக முத்துச்செல்வம் எக்ஸ் ஆர்மி. மூணாவதால நீலமேகம். அஞ்சாவது பெருமாள். ஆறாவது வந்து ராமமூர்த்தி. இவங்கெல்லாம் முக்கியமான தலைவர்கள். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.